வணக்கம். இன்றைக்கி ஆடுங்களுக்கு அசோலா எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். அசோலா எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம், ஒரு சின்ன அணாக்குடி ஏதோ சம்திங் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நம்ம அசோலா தொட்டிக்கு போயிடுறோம். அசோலா தொட்டியில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ரெண்டு தொட்டிலுமே நல்லா அழகாக படர்ந்துருக்கு. 12x10, 12x6 அப்படின்னு ரெண்டு தொட்டி போட்டிருக்கோம். அம்மா வச்சு தான் அசோலா எடுக்க போகிறோம். அவங்க ஜஸ்ட்டு எடுக்கிறாங்க, அந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுக்கிறாங்க. எடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த அசோலா வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண போகிறோன்னா எடுத்து வாஷ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஒரு ஆடுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300லேருந்து ஒரு 1/2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். மாடுங்களுக்கும் கொடுக்கலாம், கோழிக்கும் கொடுக்கலாம், மீனுக்கும் கொடுக்கலாம், காடைக்கும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆடுங்களுக்கு கொடுத்து ட்ரையல் மட்டும் பார்க்க போகிறோம். அசோலா இந்த அளவுக்கு ஒன்று ஒன்று பெருசாக இருந்தால் நல்லா நேர்த்தியான அசோலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறோம், தண்ணி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய்ட்டு அதில் என்ன பண்ண போகிறோம், தண்ணியை ஊற்றி ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ண போகிறோம். எதுக்காக வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய சாணம், அந்த கீழே இருக்கக்கூடிய மண்கள், மண்ணுடைய வாசனை இதெல்லாம் போகணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வாஷ் பண்ணுறோம். இதெல்லாம் வாஷ் பண்ண இந்த ஸ்மெல்லாம் போயிடுச்சுன்னா ஈஸியாக அசோலாவை அது எடுக்குங்க. அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு தண்ணியை ஊற்றி ஒரு 2x3 நல்லா அலாசிட்டு அப்படி எடுத்துமே அசோலா வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம். இதையுமே டைரெக்டாக கொடுக்க போகிறது கிடையாது, எப்படி கொடுக்குறன்றதை பாருங்கள். இது இப்படி தண்ணி இருக்கலைன்னா ஒரு பையில் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம், ஒரு 10-15 நிமிஷம் வச்சிங்கன்னா அது இந்த பையில் கீழே அடியில் ஓட்ட போட்டு விட்டிங்கன்னா அந்த ஓட்ட வழியாக தண்ணி எல்லாம் போயிடும். வெறும் அசோலா மட்டும் இருக்கும். ஈரத்தோடு கொடுத்தீங்கன்னா சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் அந்த பையில் போட்டு வைக்க சொல்கிறேன். இப்போ நீங்கள் அடுத்தது பாருங்கள், நான் பையில் போட்டு வச்சுருப்பேன். தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தோன்னா கொடுப்பேன். அதுவுமே தவிடுலாம் சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த தண்ணி இன்னும் ஈரமாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிரும். சரிங்களா, வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஆடுங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அசோலா கொடுக்க போகிறோம். அதுங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு 1/2 கிலோ கொடுத்தா போதுமானது. சரிங்களா, முதல்ல இது மாதிரி அசோலா எடுத்துக்கோங்க. அசோலா எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டார்டிங் டைமில் ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் கம்மியான அளவு எடுத்துங்க, அதிகமாகலாம் எடுக்காதீங்க. சரிங்களா, பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இது அசோலா எடுத்துக்கிட்டோம். அது கூட வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் தவிடு எடுத்துக்க போகிறோம். அது ஆடுங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடும், எங்கள் ஆடுங்க. அதனால் தவிடு கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். சும்மா அது மேலே அப்படி தூவி விட போகிறேன். அசோலாவுடைய அளவை காட்டிலும் தவிடினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும். அது இன்னும் புண்ணாக்கு தூள் அது மாதிரி சாப்பிட்டுச்சுன்னா புண்ணாக்கு தூளை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இது வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு போட்டிருக்கோம், அது சாப்பிட விரும்பி சாப்பிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, இந்த மாதிரி அதுங்களுக்கு பிடித்தமான உணவை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கணும். அசோலாவை முதல்ல கம்மியாக கொடுக்கணும். சரிங்களா, இப்போ ஆடு கொடுத்து பார்க்கலாம். ஆடுங்க நம்ம உள்ளே வந்தோடனே பயப்படுதுங்க, பட்டு வச்சு பார்ப்போம் எப்படி சாப்பிடுதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்க. புதுசாக ஒரு உணவு கொடுக்கும்போது அதுங்க கொஞ்சம் நல்லா காலையில் காலை டைமில் சாப்பாடு எதுவும் கொடுக்காமல் நல்லா பட்னி போடணும். ஒரு 10-11 மணி வரைக்கும் பட்னி போட்டு எது கொடுத்தாலும் சாப்பிடணும் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கணும் அதுங்களை. ஒரு வாரத்துக்கு அது மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் அதுக்கு பழகிடும். அதுக்கப்புறம் ரெகுலராகவே அதை வந்து பார்த்தா சாப்பிட ஆரம்பிச்சிடும். ரெகுலராக ஒரு 5-10 நாள் வரைக்கும் கொடுத்து நீங்கள் பழக்கப்படுத்தினா மட்டும்தான் சாப்பிடும். எடுத்த உடனேலாம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சாப்பிட ஆரம்பிக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோலா கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஆடுங்க நல்லா வெயிட் கெயின் ஆகும். அதுக்கு கிடைக்கக்கூடிய சத்து குறைபாடுகள், அதாவது இருக்கக்கூடிய சத்து குறைபாடுகளை வந்து பார்த்தோன்னா இது சரி செய்யும். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சத்து குறைபாடு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த விட்டமின் டிஃபிஷியன்ஸ்லாம் இது சரி செய்யும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் கெயின் இருக்கும். அதேமாரி நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்தம்மா பா 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 பா, இதில் சாப்பிடு. கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க, சாப்பிடுவாங்க ஆனால். ஓகேங்களா, நல்லா அசோலாவை நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணணும். அந்த ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்தோன்னா துணியை கட்டி நல்லா வந்து பார்த்தோன்னா தண்ணியை இறுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக காய வச்சு எட்டுன்னு வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ரெகுலராக இதுமாதிரி கொடுத்தினா போதும். ஒரு ஆட்டுக்கும் இந்த அளவுக்கு குவான்டிட்டியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி இருக்கும், வெயிட் கெயின் நல்லா ஆகும். வெயிட் கெயின் நல்லா ஆகும்போது உங்களுக்கு ரேட் நல்லா ஆடு ரேட் போகும். ஆடு வளர்ப்பில் ஒரு முறையான ஒரு லாபத்தை நம்ம பார்க்க முடியும். இவர் கையில் எடுத்து கொடுத்தா தான் சாப்பிட்றாரு. காலி பண்ணிட்டாரு.
இவர் ஒருத்தர் உள்ளே பூந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏன் கையில் தான் சாப்பிடுவீங்களா? சரி இருந்தாங்க. வெளியில் நீங்கள் எல்லா டைம்லேயும் ஓட்டிட்டு போயிட்டு மேய்க்கணும், அலைச்சலாக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது மாதிரியான முறையான உணவுகளை கொடுக்கும்போது நல்லா அவங்க வந்து பார்த்தினா சாப்பிடுவாங்க, நல்லா வளருவாங்க. இப்போ அவங்களாம் வந்து பார்த்தினா நம்ம வந்தால் பயப்படுவாங்க, அதனால் ஓரமாக இருக்காங்க. சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் சொல்லிட்டேன், அது இல்லாமல் இதனால் நம்மளுக்கு காஸ்ட் கட் ஆகும். நல்லாவே வந்து பார்த்தோம்னா இதுக்குன்னு கொடுக்கக்கூடிய தீவன செலவில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு காஸ்ட் கட் ஆகும். புண்ணாக்கு இது மாதிரிலாம் கொடுப்போம்ல, அசோலாவை சேர்த்து அசோலாவை மெயினான தீவனமாக கொஞ்சம் கொண்டு வரும்போது நல்லாவே நம்மளுக்கு காஸ்ட் கட் ஆகும். ஒரு கிலோ புண்ணாக்கு 40 ரூபா 35 ரூபாயிலேருந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த செலவுகள் கம்மியாகும். இவர் பாருங்கள் நல்லா கரெக்டாக புண்ணாக்கு மட்டும் தேடி கண்டுபிடிச்சி அசை போட்டுட்ருக்காரு, வச்சு மென்னுட்ருக்காரு. இவர் இதில் புண்ணாக்கே இருந்தாலும் அதை விட்டுட்டு அசோலாவையும் அந்த மாவு வகைகளும் சாப்பிட்டுட்ருக்காரு. இது மாதிரி கொடுத்து பழக்கப்படுத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாகவே நீங்கள் வந்து பார்த்தோன்னா அசோலாவை கொடுக்கலாம், தவிடை கம்மி பண்ணிக்கலாம், மாவு வகைகளை கம்மி பண்ணிக்கலாம், ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு வெறும் அசோலாவை கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம். இதனுடைய முக்கியமான பெனிஃபிட்ஸ் வெயிட் கெயின் ஆகும், சத்துக்குறைவு வந்து பார்த்தோன்னா நியூட்ரிஷனால் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் ஷார்ட் அவுட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நோய்கள் எதுவும் வராது, அவ்வளோ சீக்கிரத்தில் நோய்கள் வராது. கையில் எடுத்து கொடுக்கணுமா, அவர் கையே பார்க்குறாப்புல.